Hello friends, welcome to ANSI AARI TAILORING. நம்ம உள்கட்டு தையல் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வெளிக்கட்டு தையல் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மெத்தடில் தான் ஒரு கிளாத் எடுத்து டபுளாக மடிச்சுக்கணும். நம்ம ஏன் இதெல்லாம் கையில் தைக்கிறோம்னா, நம்ம எடுத்தோன்னே மிஷினில் நம்ம உட்காந்து தைச்சா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கை தையல் நம்ம பழகிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காந்து தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம மறக்கவும் மாட்டோம். என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் தான், முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ வெளிக்கட்டு தையல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தை வந்து இப்படி டபுளாக மடிச்சுட்டு அதே மாதிரி விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. ஏன்னா இப்படி விரலில் சுற்றுறேன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி துணியை விட்டுட்டு இப்படி இப்படி நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் விரலில் இப்படி சுற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மெத்தடு தான் நீடியில் வந்து உள்ளுக்குள்ளால் குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெளிக்கட்டு தையல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முத வந்து நம்ம உள்ளுக்குள்ளால் வந்து நீடியில் விட்டு விட்டு எடுத்தோம் உள்கட்டு தையல். இப்போ வெளிக்கட்டு தையல் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டு போட்டுட்டு வெளியில் எடுத்திருக்கோம் நீடியில். பக்கத்துலேயே அடியில் உள்ள கிளாத்தையும் மேலே உள்ள கிளாத்துக்கும் சேர்த்து நீடியில் எடுத்துட்டு த்ரெட்டை வந்து இப்படி நீடியில் சுற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீடியில் எடுத்துக்கோங்க. உள்கட்டு தையல் தைச்ச மாதிரியே தான், ஆனால் நம்ம வந்து இப்போ உள்ளுக்குள்ளால் எடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீடியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கீழே உள்ள கிளாத்து மேலே உள்ள கிளாத்து குத்திட்டு த்ரெட்டை வந்து நீட்டிலுக்கு மேலே. நல்லா பாருங்கள் புரியாட்டி, மறுபடியும் நல்லா பாருங்கள். த்ரெட்டை வந்து கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழே உள்ள கிளாத்துக்கும் மேலே உள்ள கிளாத்துக்கும் லைட்டாக குத்தி எடுத்து இங்கேருந்து வருது பாருங்கள் த்ரெட்டு, அதை வந்து நீடிலுக்கு மேலே இப்படி சுற்றி விட்டுறணும். விட்டுட்டு நீடில் இழுக்கணும். கட்டு கட்டாக வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு தைச்சிக்கணும். கீழே உள்ள கிளாத்துக்கும் மேலே உள்ள கிளாத்துக்கும் விட்டு இந்த தையல்லேருந்து வர்ற நீடிலுக்கு பின்னாடி இருந்து வர்ற த்ரெட் இல்லை, இந்த துணியிலேருந்து வர்றது பார்த்தீங்களா தையல், அதுலேருந்து வர்ற த்ரெட்டை வந்து நீடியில் இப்படி சுற்றி எடுத்துட்டு நீடியில் வெளியில் எடுத்துக்கணும். இப்படி கட்டு கட்டாக வரும் தையல். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கிளாத்துலேயும் தைக்கிற ஸ்டிச்சிங்கெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம கிளாஸ் கற்றுக்கிட்டு முடித்தோன்னே ஆல்பம் ரெடி பண்ணும்போது இதெல்லாம் கவனம் பத்திரமாக வச்சுக்கணும். அப்போ தான் லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து மறக்காமல் ஞாபகமாக இருக்கும். நம்ம தைச்சிட்டு தைச்சிட்டு அதை தூக்கி வீசிட்டோம்னா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதே நம்ம உங்களுக்கு மறந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து தைச்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபைல் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே அதை ஆல்பம் மாதிரி பண்ணணும். பின்பக்கம் பாருங்கள், உள்கட்டு தையலுக்கு வந்த மாதிரியே தான் சின்ன சின்ன தையல் வருது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கலாம். கீழே கிளாத்தில் குத்தி
மேலே அப்படி இருக்கணும். எடுத்து தையலேருந்து வர நூலை வந்து ஊசியை வந்து சுற்றிட்டு நீரில் இழுத்தோம்னா கட்டுக்கட்டாக வருது பார்த்தீங்களா. நம்ம இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு பாருங்கள் வெளிக்கட்டு தையல். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு வெளிக்கட்டு தையல். பின்னுக்கு பாருங்கள். தேங்க்யூ.